ஓம் தத்பருஷா ஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு மூன்று 2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. இரவு 7:54 நிமிடங்களுக்கு பின்பு தசமி. நட்சத்திரம் கேட்டை. அதிகாலை 12:58 நிமிடங்களுக்கு பின்பு மூலம். இரவு 11:46 நிமிடங்களுக்கு பின்பு போராட நட்சத்திரம் ஆரம்பமாயிருது. நல்ல நேரம் காலை 6:30 நிமிடத்திலிருந்து 7:30 நிமிடம் வரை, மாலை 3:30 நிமிடத்திலிருந்து 4:30 நிமிடம் வரை. ராகு காலம் மாலை 4:30 நிமிடத்திலிருந்து 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 நிமிடம் வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு 7, விதி 6, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நேர்மையான ஆசைகள், நேர்மையான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், பெண்களுடைய அடிமனதில் இன்னம் புரியாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணலட்சுமி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹச். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எல். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே சமயம் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கனவில் இருக்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வரவுகளும் அதே சமயம் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்களும் வசூலாகும். கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் தனியாக நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பிரபல்யம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எல். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாசல் படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கலைத்துறை ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையில் பணம் இருந்தால் கழுத கூட அரசனாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொது வாழ்வியலில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 5 வளையாதது 50 வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டி. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 1 ரூபாய் கற்பூரத்தில் 1000 வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எல். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து முதன்மையாகவும் அதே சமயத்தில் முன்னேற்பாடாகவும் அதே சமயத்தில் வேகமாகவும் அதே சமயத்தில் விவேகமாகவும் செயல்படக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமையுது. நிதானமாக செயல்பட்டு மிகப்பெரிய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஆரல். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கல்வியாக இருந்தாலும் கனமான லாபம் வந்துகிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் பி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.